श्रीमान्वेङ्कटनाथार्यः कविता क्रियते सरी वेदान्ताचार्य हरियो मे सन्निधत्तां सदा हृदि अस्वत्कृतपरम्परायै नमः। इदुपर्यन्तं पत् पादम् आयिरुक्कु, समन्वयाध्यायत्तिन नालु पादङ्गळ், रेण्डावद् अध्यायम् अविरोधाध्यायम् अदर नालु पादङ्गळ், मूणावद् अध्यायम् साधनाध्यायम् अदर रेण्डु पादङ्गळ், மொத்தம் பத்து பாதங்கள் ஆயிருக்கு. பத்து பாதங்கள்ல முதல் ரெண்டு அத்தியாயத்தினால பகவானே சர்வ காரணம், சமஷ்டி சிருஷ்டி, வெஷ்டி சிருஷ்டி, அதுக்கெல்லாம் கர்த்தாவா இருக்கக்கூடியவன், உபாதானமா இருக்கக்கூடியவன் அவனே. அதே மாதிரியாக காரிய வர்க்கங்கள்ன்றது பிரம்ம தத்துவத்துக்கு எல்லாத்துக்கும் காரியத்துவம் உண்டு, அதுல ஆத்மா நித்தியம்தான், ஆனால் சுபாவ நிதாபாவம் ஞானம், சர்வபூத ஞானமானது நமக்கு சங்கோஜ விகாசங்கள் ஆறுது. அதே மாதிரி இந்த உடம்பு, இந்திரியங்கள், பிராணன், இவைகளெல்லாம் பெருமாள் நமக்கு சேர்த்து விடுற. சிருஷ்டிக்கு முன்னாடி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம அச்சேதன பிராயமா இருந்தோம், இப்போ எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நம்மளுடைய ஞானத்தை பிரசுரம் பண்ணியிருக்க, அது கூட சங்கோச்ச விகாசமா இருக்கும். சில சமயம் ஞானம் என்ன விகசிக்கும், சில சமயம் ஞானம் விகசிக்கவே விகசிக்காது. இப்படிப்பட்ட சிருஷ்டி அது ஜீவனுக்கும் இது மாதிரி சுவாவ அன்யதாபாவம் ஜீவனுக்கு, சுரூப அன்யதாபாவம் அச்சேதனத்துக்கு. இது சுரூபமே மாறணும், மண் இருக்கு அது அப்படியே கடமா மாறுறது, இது சுரூபமே மாறிடுறது, ஆத்மஸ்வரூபம் மாறவே மாறாது. ஆத்மஸ்வரூபமானது ஒரே மாதிரி இருக்கும், நம்முடைய சுபாவமான தரும்போது ஞானம் இருக்கு பாருங்க, அது மாத்திரம், அது மாத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க சங்கோஜ விகாசங்களை அடையும், சங்கோஜ விகாசங்களை அடையும். மற்றபடி ஆத்மஸ்வரூபத்தில் உற்பத்தி இல்லை, அதனால சுரூப அந்நதாபாவம் அச்சேதனத்து, சுவாவ அந்நதாபாவம் நமக்கு அப்படின்னா சாதிச்சம் பெற்ற. மூணாவது அத்தியாயத்தினால முதல் பாதத்தினால வைராக்கியம், இந்த லோகத்துல நம்ம அனுபவிக்கிற சுகங்கள்லாம் இருக்கு பாருங்க, அது அத்தனையும் ரொம்ப இதுவானது, நஸ்வரமானது, தேவையற்றது. இதெல்லாம் ஒரு விஷமிசிரமான தேன் சாப்பிடுற மாதிரி, விஷத்தோட சேர்ந்த அன்னத்தை சாப்பிட்டா எப்படியோ அப்படி இந்த மாதிரி அது. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல நமக்கு பிரவர்த்தி ஏற்கக்கூடாது, அதுக்கோசரம் வைராக்கியம் உண்டாகணுமா, அதுக்கோசரம் நம்ம இங்கேருந்து கிளம்பி திரும்பி வந்து தாயாரனுடைய கர்ப்பத்துல சேர்ந்து அதன் பிறகு நம்ம பிறந்து எப்படி எப்படிலாம் திருப்பி 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 இந்த சக்கரம், ஜென்ம சக்கரம் இருக்கே அது எப்படி இருக்காது, அதெல்லாம் எவ்வளவு நமக்கு தீமையை செய்கிறது, கெடுதலை எவ்வளவு செய்கிறது அப்படின்லாம் சொல்லணுன்றதுக்கோசரம் வைராக்கிய பாதம் உண்டு. அதுக்கு அடுத்த பாதம் உபயலிங்க பாதம், அவர் எம்பெருமானுடைய கல்யாண குணாகரத்தெல்லாம் சொல்லி அவருடைய சௌசல்யம், வாத்சல்யம், காருண்யம், பரத்துவம், சுவாமித்வம் இது அத்தனையும் ஒன்னா சேர்த்துலாம் சொல்லி அவசியம் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாதான் நாம உபாசிக்க முடியும், பிரம்மத்தை நாம உபாசிக்கணும்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பத்து பாதத்தினால சாட்சி முடிச்சுட்டார். அதன் பிறகு இப்ப என்ன ஆகுதுன்னாக்கா நமக்கு மோட்சம் முக்கியம், நம்மளுடைய பிறவி ரொம்ப கர்ம பிறவி, கர்ம பிறவியா இருக்கிறதுனால இதுல இருந்து நம்ம எப்போ விடுதலை ஆவோம், மந்த சிந்தனையில நாம் இருக்கிறவா, அதனால நல்லபடியா இங்கேந்து கிளம்பி எப்பொழுதும் அந்த பேரில் பேரின்பத்து அடியரோடு இருந்த மைன்னு அங்க போய் அந்தமில் அந்தமே கிடையாது, முடிவே இல்லாத பேரின்பம், இங்க பாக்குறதெல்லாம் சிற்றின்பம், பெருமாள் சிற்றின்பத்தை காமிச்சு பேரின்பத்தை பாரு, சிற்றின்பமே உள்ள நல்லா இருக்குன்னாக்கா சிற்றின்பம்னா எல்லா விஷயங்களும் சாப்பிடுறது, தூங்கறது, கைகால் இது பண்றது, குளிக்கிறது, அதே மாதிரி இதற்கு ஸ்திரீகளை தொழுகிறாள், இந்த மாதிரி எல்லாமே சிற்றின்பம் தான். இந்த சிற்றின்பத்தையே நாம இவ்வளவு வசதியா பார்த்துக்கோன்னு பேரின்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு காமிக்கிறோம்,
அதுக்கோசரம் சிற்றின்பத்தை பெருமாள் காமிச்சு பேரின்பத்தை அடையறதுக்கு உங்க கர்மாவெல்லாம் உட்கொள்ளும் போகும், கர்மாவெல்லாம் அழிச்சிடும் போகும். பாபரூபமான கர்மா, புண்ணிய பாபரூபமான கர்மா அதெல்லாம் விட்டுட்டு நேரம் மோட்சத்துக்கு போகும் போகும். அப்படியே சிற்றின்பத்தை காமிச்சு பேரின்பத்தை காமிக்கிறார் பெருமாள். நாம என்ன பண்றோம், சிற்றின்பமே நமக்கு வசந்ததா போயிடுதுன்னு இருக்கோம். அதனாலதான் இத்தனை அதிகரணங்கள்னால பெருமாளை எப்படி தெரிஞ்சுக்கணும், எப்படி தெரிஞ்சிருந்தா நம்ம இது பண்ணுவோன்றதுக்கோசரம் இவ்வளவு தூரம் சொன்னது. அது எப்படி அப்படின்னா, தத்துவஞானம் நமக்கு தேவை. தத்துவஞானம்னா என்ன அர்த்தம், அது அர்த்த பஞ்சங்கள்லாம் சொல்றோம் பாருங்க, பெருமாளை குறித்து தெரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் சேதனம் எப்படி இருக்கும் அச்சேதனம் எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கிறது, அதன் பிறகு சேதனம் அச்சேதனம் அச்சேதனம் ஈஸ்வரன் வா மூணு பேருக்கு தெரிஞ்சுக்கிறது, அதன் பிறகு சாட்சாத்தா உபாதனத்தை உபாயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது, அதன் பிறகு பிரதிபந்தக விரோதிகள் பிரதிபந்தமாக இருக்கக்கூடிய விரோதிகள் இருக்கு தடை எது எது, புண்ணியபாப ரூபமான கர்மாக்கள் அதை தெரிஞ்சுக்கிறது. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம்னாக்கா நமக்கு என்ன வரும், ஒரு வைராக்கியம் வரணும். அதுக்கு தத்துவஞானம், அதிலையும் பிரதானமாக பெருமானுடைய சுரூபம் என்ன, தன் சுரூபம் என்ன, சேஷத்துவமே அவனுக்கு சுரூபம், நமக்கு சேஷத்துவமே சுரூபம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த சேஷத்துவம் சேதனத்துக்கும் உண்டு அச்சேதனத்துக்கும் உண்டு. ஆனால் சேதனை காந்தமான ஒரு தர்மம் தாசத்துவம், தாசத்துவம் அடியேன் சேஷன் அப்படின்னு சொல்றது இல்லாம அடியேன் தாசன் அப்படின்றோம். நமக்கு எல்லாம் ஸ்ரீபிரார் சகிக்கிறார், ஸ்ரீபிரார் சகிச்சு நாம் என்ன பண்றோம், சன்யோஸ்தி அனுகிரகிதோஸ்தி ராமானுஜ தாசோஸ்தி அப்படின்னு தான் நம்ம சொல்லிக்கணும். அந்த மாதிரிதான் நம்ம வந்து அனுசந்தானம் பண்ணணும். இப்படி பண்ணிட்டு போற அந்த சேலத்தம் அது அது வந்து தாசத்தை வருகின்ற வரணும்னு சுவாமி சகிக்கிறார். ஸ்ரீமத் ரகசியத்ரிதாரத்துல சேஷத்துவமானது தாசத்தை வருகின்ற மூணு நமக்கு சேதனங்களுக்கு அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு தத்துவஞானம், தத்துவஞானம் தெரிஞ்சுட்டா என்ன ஆகும், நமக்கு நித்திய சித்தமான ஒரு சம்பந்தம் தெரிஞ்சிடும், நித்தியமான ஒரு சம்பந்தம். தத்துவஞானம் இருந்தாதான் நம்மளால மேல பிரவர்த்திக்க முடியும். அது எதுல அப்படின்னா என் சுரூபத்தையும் பெருமாளுடைய சுரூபத்தையும் அதை தெரிஞ்சுட்டு நாம பிரவர்த்திச்சோம்னாக்கா அப்பதான் உபாசனம் பண்ண முடியும். அந்த உபாசனம் எப்படி அப்படின்னா ஹிதம்னு அதுக்கு பேரு. பொதுவா எது எது புருஷார்த்தத்துக்கு சாதனமா இருக்கோ அதெல்லாமே ஹிதம் அப்படின்னு சொல்லுவார். அதை கூட ஹிதம் ஹித தரம் ஹித தமம்னு உண்டு. ஹிதம் ஐஸ்வர்ய விஷயம், ஹித தரம் கைவல்ய விஷயம், ஹித தமம் பரமாத்ம விஷயம் மோட்ச விஷயம். பரம புருஷார்த்தம், பரம புருஷார்த்தமான மோட்சத்துல போய் நம்மளை கொண்டு விடணும், அதுதான் நம்மளுடைய சுரூபமே. அதனால அது ஹிததமம், ஹிததமம் என்று பேர் இருக்கு. ஸ்ரீமட்டானந்த சாஹிப்பர் ஜெயதம்பதி சரண்ய தம்பதி சேஷி தம்பதி அப்படின்னவர், திவ்ய தம்பதி அப்படின்னாக்கா இந்த கர்மாக்கள் அது நம்ம லோகத்தை தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறோம் பாருங்கோ, கர்மாக்கள்மா வரக்கூடிய இந்த பிரபஞ்சம் எல்லாம் பாக்குறவே அது திவ்ய தம்பதியா தத்துவத்தை சொல்றது. சரண்ய தம்பதினா ஹிதத்தை சொல்றது, ஹிதம் உபாசனம் பண்றது அல்லது சரணாகதி பண்றது சரண்ய தம்பதி. அதுக்கப்புறம் சேஷி தம்பதி உபேயம், உபேயம் அங்க போய் நாம அடைஞ்சு பெருமானையும் தாயாரையும் ஒன்னா சேர்ந்து அவர்களுடைய திருவடி வாரத்துல நம்ம இழப்பார போறோம், ஆனந்த அனுபவம் இருக்க போறது. அதனால இந்த தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் தத்துவன்றது அப்படின்றது திவ்ய தம்பதின்ற குலத்தினாலையும், அது மாதிரி ஹிதம்ங்கிறது சரண்ய தம்பதின்றதுனாலையும், அந்த மாதிரி புருஷார்த்தம் இருக்குதே அது சேஷி தம்பதின்றதுனாலையும் சொல்லப்படுறது அப்படின்னு ஆண்டவன் சாட்சாகும். அது அடியன் வந்து ஆண்டவனுடைய சதாபிஷேகம் நடந்த 2015 சதாபிஷேகம் நடந்தது, அதுல தம்பதி ஜெகதாம்பதி அப்படின்ற தலைப்புல அடியன் எழுதினேன். அது பக்குமார் பக்குமா வந்திருக்கும் அது
அதனால அந்த ஆண்டவன் சாட்சியது அதுல ஹிதம்னு பாத்துக்கோங்க. இந்த ஹிதம் எப்படிப்பட்டது என்ன? பெருமாள் எல்லாத்தையும் நமக்கு கிடைத்தார். ஐஸ்வர்யம் வேணுமா அதையும் கொடுக்கிறார், கைவல்யம் வேணுமா அதையும் கொடுக்கிறார், மோட்சமே வேணுமா அதையும் தந்துடுறார். அதுல ஹிதத்தோமா மோட்சத்துக்கு ஒன்றே உபாயமா இருக்கிறது எது அப்படின்னாக்கா உபாசனம் தான். அந்த உபாசனம் தான் ஹிதத்தவம்னு சொல்லப்படுறது. அதுவும் எப்படி தெரியுமோ, நம்ம வந்து அனாதிகாலமாக நம்ம ஆஜ்யா தினங்கனம் பண்ணிட்டு இருக்கோம், இன்னைக்கும் பண்றோம், அன்னைக்கும் பண்ணோம், இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு வந்து அஜ்ஞானம், அஜ்ஞானத்தினால நம்ம என்ன பண்றோம், இந்த உடம்பு அப்படி நம்மளை படுத்துறது, ஏகாசிக்கு உபவாசம் இல்லை, உபவாசம் தான் இருக்கு. ஆனா முடியலையா, அப்போ மனஸ்மிருதியில இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா, பழத்தை சாப்பிடுங்கோ, கிழங்க சாப்பிடுங்கோ, பால், தயிர், வெண்ணெய், நெய், தீர்த்தம் இதெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றக்கு. அதனால அது மனஸ்மிருதியில பழாகாரம், பழமாகிற ஆகாரம், பழத்தை சாப்பிடணும்னு சொல்றது. நம்ம என்ன பண்ணிட்டோம், பலகாரம் எல்லாரும் தீர்க்கும் தக்காள வச்சுட்டோம், பலகாரமா பலகாரம் வாரம் முழுக்க பாருங்கோ. போன வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு பத்து நாள் முன்னாடி வெள்ளிக்கிழமை இது அஷ்டமிக்கு போறது நாள் பலகாரம், அதான் ஒரு பொழுது ஒரு வேலை தான் சாப்பிடணும்னு இருக்கு. அது மாதிரி வரதோதனங்கள்லாம் அவன் அஷ்டக அடுத்த நாள் அன்னைக்கு ஒரு நாள் ஒரு வேலை தான் சாப்பிடணும். அன்வஷ்டக ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கும் ஒரு வேலை தான் சாப்பிடணும் பிரசாதம். ஆனால் முடியல, அதனால மூணு நாளும் மூணு விதமான பலகாரம் பண்ணிட்டாகும். சாத்துக்கிழமை பலகாரம் பண்ணாலும் பிரத்யாசப்பட்டோம். அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை ஏகாதசி, புதன்கிழமை சிரவணம் பிராசி, வியாழக்கிழமை கிருஷ்ண சதுர்தசி, வெள்ளிக்கிழமை போதாயன அமாவாசை, சனிக்கிழமை அமாவாசையை, ஞாயிற்றுக்கிழமை மாசப்பரப்பு. அப்போ பாருங்க, வெள்ளி சனி ஞாயர், செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயர், இந்த போன பட்சத்தில் ஒன்பது நாள் வரிசையா இருக்கு. அதில் ஒரு வேளை தான் சாப்பிடணும்னு சொல்லச்ச பலவிதமான ஆகாரம் சாப்பிடணும். இது வந்து தப்பு தான். ஆனால் சரீரம் ஆத்தியம் கூட தர்ம சாதனம்னா காளிதாசன், உடம்பு தானே தர்ம சாதனம். உடம்பு போயிட்டுன்னு பாசனம் இருக்க முடியாது. இந்த ஒரு வேளை சாப்பிடணும் கூட நடந்து போயிடும், ஒரே போயிடுவோம். அதனால ஏதாவது சாப்பிடுங்கோ அப்படி நம்ம தெளிவாக வழக்கப்படுத்தி வச்சிருக்கா. இது சிஷ்டாச்சாரம், உடம்பு முடியாது அதனால சாப்பிட்டு கிரகண வரத்தை சாப்பிடவே கூடாது. ஆனால் குழந்தை, அந்த மாதிரி கர்ப்பிணி ஸ்திரீ, அது மாதிரி வயசானவா, உடம்பு சரியில்லாதவா, அவன்லாம் சாப்பிட்டா தோஷம் இல்லை, அதுவும் வச்சுட்டு இருக்கோம். அதனால இந்த மாதிரி இளைஞர்களுக்கு பாருங்கோ ஆச்சாரங்கள்லாம் எத்தனையோ மாறி மாறி இருக்கு, ஆச்சாரங்கள்லாம் எவ்வளவோ மாறி மாறி இருக்கு. காரணம் இதெல்லாம் பெரியவா வச்ச வகுத்த வழிதான். ஆனாலும் கூட அதையும் நம்ம எவ்வளவு தப்பு பண்றோம். அனாதியாக ஆத்யா தினங்களும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால நமக்கு சொத்து இதான். என்ன சொத்து அது, எம்பெருமான அடையிறது இருக்குதோ இல்லையோ அதுதான் நமக்கு சொந்த சொத்து. நமக்கு அதை கூட சொன்ன பாருங்க, ராஜகுமார திருஷ்டாந்தம். ராஜகுமாரன் அவன் வந்து வேடுவர் குளத்துல போய் போயிடுறான், ஏதோ ஜனக்கேடைக்கு வரான் ராஜா, குழந்தை துணைஞ்சு போயிடுறான். அவன் வேடுவர்களால் வளர்க்கப்படுறான். அப்ப அவனுக்கு வர்றதுன்னா எது வருது, அவனுக்கு சுகப்பிராப்தமான ராஜ்யம் போயிடுத்து, வேடுவர்கள் பக்கத்துல போய் வளர்ந்துட்டு இருக்கான். அதன் பிறகு ஒரு சாது அவர் வந்து இவனுடைய லட்சணங்கள் எல்லாம் பார்த்துட்டு, நீ ராஜகுமாரன் இந்த மாதிரி நீச்சமான பிரவர்த்தி உனக்கு தகாதது, உன்னுடைய ராஜா தோப்பனாரோ சக்கர லோகாதிபதிதான் சொல்லி அந்த ராஜாவுக்கும் காஞ்சி கொடுத்து அது பண்ற. இப்ப என்ன இருக்கு, இந்த சாதுன்றவர் தான் ஆச்சாரியர். அந்த ஆச்சாரியரானவர் ஒரு ஜீவனுக்கு இந்த வேடுவர் குலத்துல சேர்ந்த ராஜகுமாரன் நாம் எல்லாம் நமக்கு உபதேசம் பண்ணி நமக்கு உபாயத்தை அனுப்பிக்க வச்சு எந்தனமானுக்கும் நமக்கும் இருக்கிற பந்துத்வம் தீர்க்க பந்து பெருமாள் எப்பொழுதும் அவன்தான் பந்து. அந்த தீர்க்க பந்துவா இருக்கக்கூடிய எந்திரமான விட்டுட்டு நம்ம இந்த லோகத்தில் இருக்கிற பந்துவை பார்த்து நிற்போம்.
ஏ சேக பிதரா ஏ சனேக அப்படிங்கிறது. இங்க பித்திருக்குளா இருக்கா இவான பித்திருக்குள் நமக்கு, இது கர்மாதீனமான பித்திருத்தான் புத்திருத்தான் அவ்வளவுதான். அதுக்கே சொன்ன பாருங்க, தேவையான சிஷியத்தை போய் மெட்ராஸ் போயிட்டு வரணும், நாலு நாள் லீவ் வேணும், போயிட்டு வா கேட்டேன். போயிட்டு திருப்பி வந்தியா, என்னடா போயிட்டு வந்தியா, எல்லாம் போயிட்டு வந்தேன், எங்க எங்க போனேன், அத்தியாத்துக்கு போனேன், மாமா ஆத்துக்கு போனேன், வரைக்கும் அரிசியா சொன்னேன். ஏதா ஒரு தரமா நீ பிரமா சிஷியோ டைமே இல்லையேன் என்றா, அவன் நல்லடா நேர் பந்து, நேர் பந்து விட்டுட்டு இந்த பந்து கூட பார்த்துட்டு வந்திருக்கியே, நேர் பந்து சேவிச்சுட்டு இவாளை பார்த்துட்டு வந்தாலும் சந்தோஷப்பட்டிருப்பேன், அவனை சேவிக்காம இவாளை மட்டும் சேவிச்சுட்டு வந்திருக்கேன் நேரம் சுவாமி. ஏன் அப்படின்னா இதான் சுரூபம், பெருமாளை சேவிக்கணும், அவன் தான் தீர்க்க பந்து. அந்த தீர்க்க பந்துவான எந்திரமான காமிச்சு கொடுக்கறது இந்த ஆச்சாரியரான தீர்க்க பந்து. அதனால இப்படி சொல்ற பாருங்க, நம்ம ஆக்ஞாதி நந்தனம், அதனால அஜ்ஞானம், அதனால கர்மாக்கள், அந்த கர்மாக்கள்னால நாமும் அந்த ஐஸ்வர்யத்தை விட்டுட்டோம். பெருமாள் தான் நமக்கு முக்தேஸ்வரியன், அதை விட்டுட்டோம். அதை விட்டுட்டு முடிஞ்சோ அங்கேருந்து விலகி வரணும்னு வேண்டாமோ, திரும்பி வரணுமே. அதனால நம்ம புருஷார்த்தத்துக்கு விரோதமா இருக்கிறதுன்றது இதுதான், இந்த கர்மா தான். இந்த கர்மாவிலேருந்து நாம் தப்பிக்கணும்னு என்ன பண்ணணும் அப்படின்னா, பகவானோட இதயத்துல நம்ம பேர்ல ஒரு அப்பிரீதி வந்திருக்கு. ஐயோ நம்ம இவ்வளவு நம்ம சொல்லி கொடுத்தோம், இந்த மாதிரி உபதேசம் பண்றோம், சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லிருக்கோம், இந்த பஞ்சத்தை கொடுத்துருக்கோம், நம்மளே அவதரிச்சிருக்கோம், அத மாதிரி வரமானா வியூகம் வேணா விவகம் வேணாம், ஹார்தம் அர்ச்சை, இந்த ரெண்டு நாளா இருக்கும் இல்லையோ, அந்தர்யாமியா இருந்தவர்கள் அர்ச்சா சுருப்பியா இருந்தவர்கள் இருக்கான், இப்படிதான் நம்ம இருந்தவர்கள் இருந்தா கூட நம்மளை சேவிக்க மாட்டேன்றாளே, பிரபத்தி பண்ண மாட்டேன்றாளே, உபாசனம் அனுஷ்டிக்க மாட்டேன்றாளே, இவெல்லாம் மூடாளா இருக்காளே அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நம்மளை பத்தி தவறான எண்ணம் இருக்கு. அதை வந்து சமணம் பண்ணணும், அதுலேருந்து அவரை அதுலேருந்து அவரை மீண்டும் ஆக்ஷன் பண்ணணும். அவருக்கு கஷ்டம், நமக்கு பெருமாளுடைய நிகரம் இருக்கு, நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம், நம்ம தப்பு பண்றதுனால அவனுக்கு மனசுல கஷ்டம் இருக்கு. அந்த கஷ்டத்தெல்லாம் போக்குடிக்கணும்னாக்கா நாம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, சுகார்த்த சாதனமா இருக்கு பாருங்க உபாசனம், அதுதான் ஹிதத்தமமானது. அதை கணக்க நாம அனுப்பிச்சோம்னாக்கா எந்திரமான் என்ன பண்றான், ஆனந்தப்பட்டு நம்மளை அனுகிரகிப்பான். அவன் எதிர்பார்த்தான், எப்ப இவன் வருவா, எப்ப சேவிச்சு வருவா, அன்னைக்கே சொல்லிருக்கேன் ஏகாச்சின ரமணிட்ட, அவன் ஒருத்தனை அனுபவிக்க பிடிக்காத, அவனுக்கு எல்லாரும் சேர்ந்து இருந்தாதான் அவனுக்கு பிடிக்குமா. பாகவத உத்தர கொத்தர் அந்யோன்யமா இருந்துட்டு பெருமாள பெருமாளோட அந்யோன்யமா இருந்துட்டு உத்தர குத்தர் சேர்ந்து இருக்கணும். இது முக்கோணம் மாதிரி, நானும் நீங்க பாகவதா எல்லாம் பெருமாள்கிட்ட அவசியம் இருக்கணும், பெருமாள் நம்ம எல்லாருமே அவசியமா அவசியம் இருக்கு. இந்த மாதிரி புழாங்களாய் அடியுடன் கூடி நின்று ஆடுமினே, அடியாள்னா புழாங்களா சேரணுமா, ஒரே சமுதாயமா மாறிடணுமா, எல்லாம் வயம் சர்வே ஸ்ரீ வைஷ்ணவாக அத்தியப்பிரபதி ஹேதோக்காக யூயம் யூயம் வயம் வயம் அர்த்தகாம பரா யூயம் நாராயண பரா வயம் நாஸ்தி சங்கதி அஸ்மாக்கம் யுஷ்மாக்கஞ்ச பரஸ்பரம் வயம் சு கிங்கரா விஷ்ணோ யூயம் இந்திரிய கிங்கராக எதையும் உதாரிக்கிற அத்தியப்பிரபதி இங்கிலேருந்து நீங்க நீங்க தான் நாங்க நாங்க தான், இந்த லோகத்தில் இருக்க மனிதர்களே நீங்க நீங்க தான் நாங்க நாங்க தான். ஏன் தெரியுமோ, அர்த்தகாம பராயூயம் என்ன வேணும், பணம் வேணும், அந்த மாதிரி காமம் வேணும், ஆசை 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 எல்லா விஷயத்தையும் ஆசை, அர்த்தகாம பராயூயம் நீங்கள்லாம், நாங்கள்லாம் நாராயண பராவையும், நாங்கள்லாம் நாராயண பராய் பெருமாளையே நாங்கள் இருக்கின்றோம். அதனால நாஸ்து சங்கதி ரஸ்மாக்கம் ருஷ்மாக்கிஞ்ச பரஸ்பரம், எங்களுக்கும் உங்களுக்கும் இங்கேதான் சம்பந்தமே கிடையாது, ஏன்னா வயம் டு கிங்கரா விஷ்ணோகோ, நாங்கோ திரவேங்கர உணவு எனக்கு கிங்கரா, நீங்களாம் யூயம் இந்திரிய கிங்கரா, நீங்களாம் உங்க இந்திரியங்கள் இருக்கே அதுக்குதான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கீங்களோ, நாங்களோ
எண்டரவானுக்கிறாங்கெல்லாம் கைங்கரியம் என்றதா விஷ்டகிக்கிறார். அதனால உங்களுக்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்றார். அதனால அப்படிப்பட்ட பரம புருஷார்த்தம், அதனால நமக்குள்ள விரோதம் வரக்கூடாது. எல்லாரும் சேர்ந்துருங்கோ. எத்தனையோ பேர் அவமானப்படுத்துவான் நம்மள, அவமானப்படுத்தினாலும் கைய கோத்தின் போங்கோன்ற, கைய கோத்தின வாட அபராசம் தொலைச்சு போங்கோன்ற பேசுகிறேன். நான் ஒரு க்ஷணம் எத்தனையோ பேர் நான் அவமானப்படுத்திருக்கா, எவ்வளவோ என்ன இது பண்றா, உங்களுக்கு தான் தெரியும் அதெல்லாம். ஆனா நான் மனசன் என்ன எங்கேயுமே போகாம இருந்திருக்கலாம். இங்க பெரிய நான் போயிட்டு இருக்கேன்னாக்க இன்னும் இவா கொடுக்குற 5,000 10,000 பெரிய சம்பாவனையும் எனக்கு அது எனக்கு எதுக்கு. அது ஒரு 15 வருஷம் முன்னாடி ஒரு ஆத்துல இங்க உபயம் நடந்தது. அவங்க எல்லாரும் விவசாயம் ஜபிக்கிற இடத்துல உட்காந்துருப்பாங்க. அப்படியே விவசாயம் ஜபிக்க தெரியாது, உட்காந்து கேட்டுருங்க. எல்லாரும் உட்காந்துருக்கோம், எல்லாம் நல்ல வைதிகள், மாத்தாள் மாத்வாள் ஸ்ரீவிஷ்ணுவாள் பண்டிதாள் அப்படின்னா எல்லாம் உட்காந்துருக்கா. இது வேதம் வேதம் மகரம் வேதம் சாமி வேதம் எல்லாம் இருக்கா. அத்தனை பேர் இருக்குது. ஒரு கோடீஸ்வரர் வந்தார், உபயசாமி ஜபிச்சுட்டு இருந்தவா எல்லாரும் அப்பப்ப எழுந்து போய் அந்த பணக்காரர் போய் கழுக்கிட்டு வந்தார். அதை இன்னொரு சாதாரண மனக்காரர் பார்த்தேன். பார்த்துட்டு ஒரு நிமிடம் பண்ணார், அன்னைக்கு ராத்திரி எனக்கு போன் பண்ணார். நிகழ்ச்சியார் நிஜம்மா நானும் கை கூப்பிட்டு வந்தேன் ஃபர்ஸ்ட் அண்ணன் சார் உங்களுக்கு வெக்கமா இல்லையா, உங்ககிட்ட இருக்கிற ஐஸ்வர்யம் எப்படி தெரியுமா, சாஸ்வதமான ஐஸ்வர்யம், எப்பேற்பட்ட வேதம், எப்பேற்பட்ட சாஸ்திரம், எப்பேற்பட்ட பிரபந்தம், அது அத்தனைக்கும் நீங்கள்லாம் அதிகாரிகள். அந்த கோடீஸ்வரன் கிட்ட இருக்கிறது இன்னைக்கு இன்னைக்கு பணம் இருக்கு, நாளைக்கு அவங்ககிட்ட பணம் போயிடுச்சுன்னா நீங்க திரும்பி பார்க்க மாட்டீங்க. அந்த பணத்துக்கு ஒரு உங்ககிட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்தை விட்டுட்டு அவங்ககிட்ட இருக்கிற நஸ்வரமான பணத்தை பார்த்துட்டு நீங்க எல்லாம் கை கூப்பிடுங்க. ஆனா உங்க யோக்கியதுக்கு அவன் உங்களை சேவிச்சுட்டே இருக்கணும். ஆனா நீங்க எவ்வளவு நீச்சமா போய் கேட்க போறீங்கோ, வெக்கமா இல்லையா உங்களுக்குன்னு கேட்டார். நிஜமா நினைக்கிறோம், எவ்வளவு அசிங்கமா நடந்தோம் நினைச்சு. இந்த வார்த்தை நானுவோ தன்னடக்கம் தான் சொல்லிக்கிறார், உண்மை நாங்க பண்ண தவறு. ஏன்னா அந்த யோக்கியதைன்றது இருக்குச்ச, அவானபடை சேவிக்கணும், அவானபடை சேவிக்கணும். அது வாஸ்தவம்தான், பணத்துக்கோதான் சேவிச்சிங்கன்னு சொன்னார் அவர். நாங்க வந்து ஸ்ரீவிஷ்ணுவனா சேவிக்கல, அவரும் சேவிஷ்ணவர் அடியனும் சேவிஷ்ணவன், அதனால நான் சேவிச்சேன்னு சொல்லவே இல்லை. பணம் இருக்குன்னு தான் சேவிச்சிருக்கோம். அதுக்கு அவர் கேட்டேன், இந்த பணம் இருக்குன்ற ஒரே காரணத்துக்கு வந்து நீங்களாம் சேவிச்சீங்க, உங்களுக்குலாம் அகௌரவமா இல்லையா அப்படின்னு. அதனால இந்த பணம் வந்து என்னைக்குமே சாஸ்வதம் இல்லை, அதனால இந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாம் அதனால நான் என்ன சொல்றேன், நான் நச்சிருந்தாக்கா எந்த சதத்துக்கும் போக வேண்டாம், எந்த மடமும் எந்த ஆசிரமும் எங்கேயும் போகாம. ஒரு விஷயம், பணத்துக்கு உதரமாக அலட்சேபம் பண்றோம், பணத்துக்கு உதரமாக தீனம் பண்றோம். ஒரு காலத்துல ஒருத்தர் சொன்னா எனக்கிட்ட அழகான விஷயம், ஒரு காலத்துல படித்ததுன்னா எதுக்கு படிச்சது, நம்ம கொழு தாத்தா தாத்தா எல்லாம் தோப்பினார்லாம் நினைஞ்சு பாருங்கோ, அவன்லாம் என்ன பண்ணா, கிராமத்துல இருந்தா உனையன ஆச்சு அத்தியனம் பண்ணினான், பிரபந்தா தீனம் சாஸ்திரம் எப்படி வாப்பண்ணா என்னுடைய சுரூப்மே இதான், அத்தியனம் பண்றதோ சாஸ்திரம் வாசிக்கிறதோ எல்லாமே வாசிக்கணும் ஏதாவது ஒண்ணு. இன்னைக்கு என்ன எடுத்து தெரியுமா, எதை படிச்சாக்கா பணம் வரும், எதை கடிச்சாக்கா படிச்சாக்கா உத்தியோகம் வரும், எதை படிச்சாக்கா உத்தியோகம் வந்து பணம் வந்து கல்யாணம் ஆகி சௌக்கியமா இருப்போம், அந்த சிந்தனை என்னதான் படிப்பு போறது, எல்லாமே லோகாயதிகமா போயிடுச்சு, லோகாயதிகமா போயிடுச்சு. அதனால நான் பாட்டுக்கு இருந்துட்டு கிரந்தத்தை பார்த்துட்டு இருக்கலாம். உங்களுக்கு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் சொல்றேன், கீதா பாட்டு சொன்னா முக்கால் மணி நேரம் 50 நிமிஷம், தீபம் சொன்னா அதுவும் 40 நிமிஷம் 50 நிமிஷம். இந்த மாதிரி தானே எனக்கு பொழுது போகணும், ஆனந்தமா போகுமே, அதை விட்டுட்டு நான் எதுக்கு போகணும் அப்படின்னா, லோகத்துல லோக மரியாதைன்னு ஒண்ணு இருக்கு, வேதாந்தம். அங்க ஸ்ரீவிஷ்ணவருடைய வேதாந்தம் விசாரம் இருக்கு பாருங்கோ, அவ தப்பா சொன்னா கூட அதை காதால கேட்டா அவ்வளவு புண்ணியம் இருக்கு. இன்னொன்னு லோக யாத்திரைக்கும் பணம் தேவையா இருக்கு, அது உத்தியோகம் இருந்தா கூட அவன் ஏதோ கௌரவிச்சு கொடுக்குறான்,
அந்த சதசம் பாவனையும் வாங்குறாங்க. இறைவனி சுவாமி என்ன கேட்டார் ஒரு வாட்டி, நிறைய இது அக்கௌண்ட் அனுப்பணும், அது வாக்கணும், வேண்டாம் எனக்கு வேண்டாம். எங்க சுவாமி என்ன வாங்கிட்டு இருக்கிட்ட, நாங்க என்ன கொடுத்தோம், எதுவும் நாங்க வாங்கிட்டு சுவாமி வந்து கொடுத்து சுவாமி வாங்கிட்டு இருக்கிறேன். பத்து அப்பனா வந்து நாவல் பார்க்கும் கோயில் மடப்பள்ளியில இந்த தலையை பண்ணுவேன் 60 ரூபா, அதாவது பிரசாதம் தான் பண்ண தெரியும், வேற இன்னி வரையும் ஒண்ணும் தெரியாது, இந்த பிரசாதம் பண்ணுவேன், கூட இருக்கேன் ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுவேன் ஃப்ரெண்டு, அது 60 ரூபா கொடுத்துருந்தான் மஸ்ட். அப்போ லைப்ரரி சுவாமி சேர்த்தார், பிள்ளை ராமாச்சாரம் சேர்த்தார், நீ சம்பாதிச்சிருக்க கோயில பண்ணி உங்க அண்ணா கிட்ட எல்லாம் கேட்காது, நீ சம்பாதிச்சது உழைச்சு சம்பாதிச்சது, அதுல உன் சக்திக்கு 10 ரூபா வை. அந்த 10 ரூபா கொண்டு வந்து சுவாமி கிட்ட சமர்ப்பிச்சுட்டேன். அதை பார்த்து சுவாமி சேர்த்தார், தனிகால் பண்ண வேண்டியது போய் நீ பண்றையே அப்படின்னு சொல்லிச்சார் சுவாமி. எதுக்கு சொல்லுவேன், அந்த மாதிரி சுவாமி இருந்தேன், அதனால என்ன பணம், அதனால தேவையில்லை, ஆனால் போறோம்னாக்கா லோக மரியாதை கௌரவம் அது மாதிரி விரோதிச்சுக்க கூடாது. ஒரு நிமிஷம் நான் போகாம இருந்துட்டேன்னா என்ன ஆகும், அப்போ விரோதம் வந்துடும். விரோதம் வந்தது என்ன, ஸ்ரீவைஷ்ணவால் வாயில நான் மாட்டிக்கணுமா, 4 பேர் அறிவா அறிஞ்சோ எத்தனை வார்த்தைகள் வரும், அதுவும் அபிச்சாரம் தானே. அதனால பாத்துக்கோங்க, அதுக்கோசரம் போயிட்டு இருக்கோம். அதனால இந்த லோக யாத்திரை பிரதானமானது கிடையாது, அதுக்கு ஏதோ ஒரு பெருமாள் சங்கல்பம் பண்ணி வச்சுக்கான். அதே கீதா பாஷன் சொல்லிட்டு இருக்கேன், தீபம் சொல்லிட்டு இருக்கேன், தீபம் 3வது ஆவர்த்தி ஆயிட்டு இருக்கு எனக்கு. அது மாதிரி கீதா பாஷன் 3வது ஆவர்த்தி ஒரு நாளைக்கு ஆறுது, இன்னி வரையும் தான் பெருமாள் சொல்றாங்க, என் பரவாங்கல பகவத் ரஷ்யா சொல்றேன், ஒரு 3 பேர் 4 பேர் கொண்டு வந்து கொடுத்தா வாங்கிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் காஞ்சிபுரத்துல. அப்போ அவ பார்த்தா தேவர் விவாக தினத்துக்கு வருஷம் ஏதாவது சமர்ப்பிப்போம், அப்பெல்லாம் நாங்க மட்டும் கலுஷம் பண்ணல, அதுக்கு நான் 2 வருஷம் சமர்ப்பிக்கிறேன், அதுக்கோசரம் இதை கொடுத்ததா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவ இன்னைக்கு இருந்து கொடுக்கல, நான் ஏன்னா நான் சொல்லிட்டேன், நீங்க அப்படி கொடுக்குற பட்சத்துல நான் காலட்சேபத்தை நிறுத்திடுவேன், நான் சொல்ல மாட்டேன் எனக்கு வேண்டாம், அப்படிப்பட்ட காலட்சேபம் வேண்டாம். ஏன்னா நான் பெருமையா சொல்லிக்கிறேன் என்னை பத்தி, நீங்க நான் கர்ப்பிஷனா நினைச்சுக்கோங்கோ அகங்காரியா நினைச்சிருந்தாலும் தத்திரமே நினைச்சாலும் சரி, எனக்கு தத்திரம் இல்லை அகங்காரம் இல்லை கர்வம் இல்லை, அடியனுடைய ஆத்மகுணம் எனக்கு அடியனுக்கே தெரியும். ஏன்னா பொதுவா நமக்கே தெரியுமே செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கோழியோ நம்ம எப்படி நடந்துக்கிறோம்னு சொல்லிட்டு, நான் தத்திரம் நான் பேசியிருந்தேன்னு என்னையே மனசுக்கு இருக்கும் எனக்கே இத்த போய் நம்ம சொல்லிட்டு வேணும்ட்டு, அந்த மாதிரி இந்த விஷயத்துல குருகுருக்கல. இது என்ன, என்எஸ்ஆர் சுவாமியும் ஐயாவா சுவாமியும் எங்க தாசாச்சார் சுவாமியும் ஸ்ரீமுஷ்ண ஆண்டவனும் இன்னும் மகான்கள், இந்த ஆச்சாரியாள்லாம் சொல்லி கொடுத்த வழி இது. இவாள்லாம் ஒரு பைசாம் இந்த மாதிரி வித்தியார்த்திகள்லாம் வராளே, இவாளுக்கு சொல்றதுதான் நம்ம சொல்லணும். நல்ல வித்தியார்த்தியா இருந்தாலும் சுவாமி கலெக்ஷன் சார், வந்தவா எல்லாருக்கும் திருட மாட்டேன், பரீட்சம் பண்ணிதான் கழித்தேன். அதனால சொல்றேன், அந்த மாதிரி நம்மளை வளர்த்துருக்காவா, அதனால நம்ம ஜீவனம்ன்றது இந்த அர்த்தகாம பராயூயம் நாராயண பராணயம், அர்த்தகாம பராணம் இருக்கக்கூடாது, இன்னைக்கு நாராயண பராணா இருக்கணும். அதனாலதான் ஸ்ரீவைத்மெல்லாம் சண்டை போட்டு கொடுத்தாரு, அப்படியே அதுக்கோதரம் தான் போயிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் எனக்கு 2.5 வருஷமா எப்போ ஸ்ரீமுட்டின் ஆண்டவன் மார்ச் 18 19 வரப்போகுது, மார்ச் 19 வந்ததுனாக்க ஆண்டவன் பரம வச்சு 3 வருஷம் ஆக போறது, 2018 பரம வச்சு, அது பரம வச்சு 1 மாசம் 1.5 மாசம் நிறுத்து கொடுத்து மனுஷா எல்லாம் பார்த்தாலே விலகி போனோம் விலகி போனோம் விலகி போனேன். என் சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் ஊர் கதை, ஆனாலும் சொல்லிடுறேன், என் பொண்ணு கல்யாணம் முடிச்சுட்டு நான் வந்து பொண்ணை கொண்டு போய் அவாத்துல அன்னைக்கு ராத்திரி பிரவேசம் அவனுக்கு, ஏன் ஒன்னோட தங்க தான் ஆகும், அவாத்துல தான் கொண்டு போயிருந்தேன், தங்க பிள்ளைக்கு தான் கொடுத்துருக்கேன். போனா எனக்கு மெசேஜ் வருது, நீ ஆண்டவனா வந்தேன்னா உன் குடும்பமே பூண்டோடு அழிஞ்சிடும், என்ன நேயத்துக்கு அவளுக்கு அதிகாரமே கிடையாது, யார் வரணும்னு அவளை சொல்லிட்டு போங்க, என்ன நேயத்துக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் என் குழந்தை கல்யாணம் ஆயிடும், அது குழந்தை அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு பார்ப்போம்,
எனக்கு பொண்ணா பிறந்ததுதான் அது பாவமா? இந்த மாதிரிலாம் நடந்துட்டா நான் அப்பவே யார்கிட்டயும் பேசுறது நிற்கின்றேன், போன் எல்லாம் பண்ணுவா, அவர்கிட்ட நான் பேச மாட்டேன், அப்படியே நபாடு விட்டுடுவேன், கட் பண்ண மாட்டேன், பேசவே மாட்டேன், யார் என்ன பிரயத்தனப்படுத்தாலும் பேசுறேன். ரொம்ப நாள் அதன் பிறகு ஆண்டவன் ஆசிரியராச்சு போனேன். போயிட்டு ஆண்டவன் நான் சொன்னேன், நீங்க வந்து ரங்கநாத கோவில் சும்பா நிறையா போட்டுக்கோங்க, ஆஸ்தானத்துக்கு போனா நிறையா போட்டுக்கோங்க, அது எனக்கு வேண்டாம், தேவரிடத்துல அதெல்லாம் கிடையாது, அந்த ஆண்டா நினைச்சிருக்கேன், அதை நான் இப்ப நான் ஃபாலோ பண்றேன். எனக்கும் உமக்கும் இன்னைக்கு நான் ஆண்டவனா வந்திருக்கலாம், ஆனா 18-20 நம்மளுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, அப்படி இருக்கிறது அது எனக்கு பிரதானம், அதனால நான் உட மாட்டேன், நீர் வரணும், நீ விருந்தும் போயிட்டு இருக்கேன், அதுக்கும் உங்களுக்கு எதுக்கு சொல்லுவேன், இந்த மாதிரிலாம் மனுஷன் நடந்துக்கிறார், எப்படியா இருந்தாலும் நான் போயிட்டு இருக்கேன்னு என்னத்துக்கு விரோதம், எல்லாம் சரி விஷ்ணுவாள் ஒன்னும் சேர்ந்து போடாமே, அவள் நான் ஏறுது இவாள் நான் ஏறுது எதுக்குது, இஷங்கர் கேட்டார் உன்னை பத்தி இவ்வளவு ஈராளே, நீ வந்து நானா இருந்தாக்க பதிலுக்கு பதிலடிப்பேன், இவையே உனக்கு சாத்திகனா இருக்கான் அப்படின்னு என்ன வச்சிருந்த தமக்கையை வச்சு என்ன ரெண்டு பேர் அப்ப சாய்ச்சார். நான் சொன்னேன் க்ஷமிக்கணும், அடையன அவாறு சமமா போயிட்டே அப்படி எனக்கு வேண்டாம், அவா என்னமான வச்சுன்னு போட்டோம், அதுக்கு பதிலடிச்சேன்னாக்க அடியனுடைய முகம் போயிடும், அந்த குணம் அடியும் போயிடலாம் அப்படின்னு விட்டேன். ஏன்னா பெருமாள் பேர் நம்ம நின்னா இருக்கும், இந்த இது இருந்தா போறோம், அதனால என்னைக்குமே நான் அது பெருமையாவே சொல்றேன், இதெல்லாம் நீங்களும் அப்படிப்பட்டவா தான், நீங்கள்லாம் அழுத்து போனவா அழுத்து போனவா, அந்த காலத்துல கஷ்டப்படுற காலம், ஏதோ உத்தியோகம் உத்தியோகம் போனீங்கோ, இன்னைக்கு உங்களுக்கு பணமே பிரதானம் கிடையாது, இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும், சப்தவிஷயங்களை பிரவர்த்திக்கணும், அப்படிதான் போயிட்டு இருக்கீங்களோ, அதனால நாராயண பராவயம் அந்த மாதிரி இருக்கணும், க்ஷமிச்சுக்கோங்கோ, நடுவுல என் விஷயங்கள்லாம் விஞ்ஞாபிச்சுட்டேன், அது வந்து தப்பு தான், ஏன்னாக்க இது தேவையில்லாத விஷயம், இந்த அர்த்தகாம பராவயம்ன்றது சொல்லுவேன், மனுஷியால் எப்படி இருக்கா, நாராயண பராடா இருந்தாக்க விரோதம் வராது, அதுக்கு வந்துருந்தா என் விஞ்ஞாபிச்சுன்னு, அதனால இது ஹிததமமான சாதனம், அதை சொல்லணுமா, அது சொல்லணும், அது மட்டுமா, இன்னொன்னு என்ன இருக்குன்னாக்கா தத்துவ விஷயத்துல நமக்கு தத்துவன்றது என்னது, சித்து அசித்து ஈஸ்வரன் அல்லது அர்த்தபஞ்சகம், நம்ம சௌகரியம் எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம், பொதுவாக தத்துவத்ரயம் அர்த்தபஞ்சகம் அதெல்லாம் நமக்கு ஸ்திரமான ஞானம் இருக்கணும், ஆனால் அதுல சில பேர் என்ன பண்ற தர்க்கம் குறுக்கு புத்தி புதக்கம் வேதத்தை விட்டுட்டு சாஸ்திரத்தை விட்டுட்டு அவ இஷ்டத்துக்கு தர்க்கம் பண்றா, அந்த அந்த தர்க்கமாகிற ஒரு ஜனமா, அதுலேருந்து இவாளுக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னு பெரிய விரோதம் வந்துருச்சு, மகா மோகம் வந்துருச்சு, அந்த மோகத்தினால இவன் நீரம் அப்படின்றா விபரீதமான பிரலாபம் பண்றா, தப்பு தப்பா பேசுறா, தத்துவத்துல விரோதம் சொல்றா, பெருமாளை விட்டுட்டு பரமான காரணமா, பெருமாளை இல்லைன்னு சொல்றதா இருக்கா, பெருமாள் இருக்கு ஆனா பெருமாளுக்கு ஒண்ணு இல்லை அப்படின்னு அத்தேரியல் நான் சொல்றேன், இந்த மாதிரி விரோதம் சொல்றவெல்லாம் இருக்கா, அந்த பிரலாபங்கள்லாம் இருக்கு பாருங்கோ, நாஸ்திகாய் ஆஸ்திகாய் பெருமாளை ஒத்துண்டோம், பெருமாளுக்கிட்ட உபாதான காரணம் இல்லை, நிமித்த காரணம் மாத்திரம் அவனுக்கு, பெருமாள் கல்யாண உடனே கிடையாது, பெருமாளுக்கு உடம்பே கிடையாது, இப்படி இப்படி எத்தையோ அனுமானம் சொல்லி அவன் வந்து ஸ்தாபிக்க பார்க்கறா, அதை எல்லாத்தையும் அந்த பிரலாபங்கள்லாம் அடிச்சு தள்ளிவிட்டார், இந்த பண்ண 10 பாதத்துல அழக்க சொல்லிட்டார், அதனால தத்துவ போதம் வந்துருச்சு, பகவானே நிமித்த காரணம், பகவானே உபாதான காரணம், எம்பெருமானே பிராப்தியம், எம்பெருமானே சித்தோபாயம், அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு, ஆனாலும் கூட சில பேர் அதுல அத்வைதிகள் பிரதானம் மாயாவாதிகள், அப்புறம் ஏகதேசிகளும் இருக்கா, அவன்லாம் இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுனாக்க எதையுமே நம்ம பண்ண வேண்டாம், அவனையும் நம்மள ஆக்சன் பண்ணுவான், இது ஏகதேசிகள் சில பேர் சொல்றா, அதாவது உபாயம்ன்றது பண்ண வேண்டாம், அது சுரூபம் அப்படின்லாம் சில பேர் சொல்றார் ஏகதேசிகள், அதே மாதிரி இங்க சொல்றது அத்வைதிகள், அதுதான் பிரதானம் சூத்திரக்காரர், அத்வைதிகள் தான் பிரதானம், நமக்கு வேணா ஏகதேசிகள் இருக்கலாம், அத்வைதிகளுக்கு பிரதானம் இதுதான், என்ன அப்படின்னா அத்வைதிகள் என்ன பண்ற,
வித்வான்றவன் வெறும் ஞானம் வந்தா போறோம், தத்துவ ஞானம் வந்தாலே போறோம், விபாசனத்தை அனுஷ்டிக்க வேண்டாம். சகுணோபாசனம் தேவையே இல்லை, நிர்குணோபாசனம் தான் முக்கியம். அப்படின்னா நிறைய பேரு விபரீதமாக கற்பிக்கிறான், விபரீதமான நிறைய கற்பனங்கள் அவர்கிட்ட நமக்கு அது வந்து வேத விருத்தமானது, வேத விருத்தமான கற்பனைகள் வாழ்க்கையில் இருக்கு. எல்லாம் அந்த மாதிரி இருந்துட்டாக்கா இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா வேதகிங்கிறனா இருக்க வேண்டாம், வேதகிங்கிறன்னு என்ன வேதத்தை சொன்ன கர்மாக்களையும் அனுப்பிக்க வேண்டாம். இந்த கர்மன் நேவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சின கர்மா உண்டி அனுஷ்டிச்சுட்டே இரு, அதாவது படத்தை எதிர்பார்க்காம கர்மா உண்டி அனுஷ்டிச்சுட்டு உபாசனத்துக்கு அங்கமாக அந்த மாதிரி நீ உபாசனத்தை அனுஷ்டித்தாயாக உனக்கு நல்லது கிடைக்கும். அப்படின்னா உணர்வு சொல்றது, வேதம் சொல்றது, சாஸ்திரங்கள் சொல்றது, சூத்திரகாரன் சொல்ற, ஆச்சாரியால் உபதேசிக்கிறா, இப்படி சொல்லச்ச அதெல்லாம் இல்லையன்னு சொல்றானாம், வேதகிங்கிறான இருக்க வேண்டாம் அப்படின்னுட்டு பிராச்சீன பிரீதிகள்னா இது மாதிரி சொல்றாவா. அவளுக்கோசரம், அவளுக்கோசரம் ஏன் அப்படின்னு அவளுக்கு பிரீணமா, அவளுக்கு பிரீணம். இந்த மாதிரி தப்பு நீங்க சொல்றது, நாங்க சொல்றதுதான் சரி, நீங்கள் அதை தெரிஞ்சது வெளில வாங்குவோம். எந்திரமான எத்தனையோ அத்தேதிகளோட வாதம் பண்ணி ஜெயித்தார், ஆனந்தார் எத்தனையோ தேதிகளோட வாதம் பண்ணி ஜெயித்தார், சுவாமி தேசியம் எத்தனை பேரும் ஜெயிச்சு சிஷ்யால மாத்திருந்தார். அப்படின்னா ஸ்ரீவைஷ்ணவால மாறி திருப்தி பண்ணி கொண்டாடி வாழ்ந்தாரு. அந்த மாதிரி அவளுக்கெல்லாம் இதை வந்து சொல்லணும், இவாளுக்கெல்லாம் புரியணுமா, அதுக்கோசம் சொல்றது. அதுக்கோசம் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த மாதிரி சொல்லணும். எது அப்படின்னாக்கா மோக்ஷம் உங்களுக்கு கிடைக்கணும், மோக்ஷம் கிடைக்கணும்னாக்கா அதுக்கு எம்பெருமான், எம்பெருமான் என்ன பண்ணுவான், அவனுக்கு பேரு முராரி, முரரிப்பு, மதுசூதனன், தைத்தியாரி அப்படின்னா பேரு. அரின்னா என்ன அர்த்தம், விரோதின்னு அர்த்தம். முரண், முரண் என்கிற அசுரனுக்கு அரி, விரோதி, சத்ரு. அதனால எம்பெருமான் முரண் என்கிற சத்ரு என்கிற அசுரனுக்கு சத்ருவா இருக்கிறதுனால புரஸ்ய சத்ரு அரிஹி விஷ்ணு, தைத்யானாம் அரிஹி மதுசூதனசிய அரிஹி முரஸ்ய ரிப்பு. இப்படின்னா இருக்கு முராரே அப்படின்றோம். முராரே என்ன அர்த்தம், ஹே முராரியே, முரணுக்கு அரியானவனே, சத்ருவானவனே அப்படின்னு நிபர்மான சொல்றோம். மது அப்படின்னு மது கைடபாடு, கைடபாரி சத்தமத்தாகலாபத்துல காளிமா கைடபாரே அப்படிங்கிறார். கைடவன் என்பவனுக்கு அரியா இருக்கான் பிரமான் மதுசூதன், மதுங்கிற அசுரனுக்கு ரிப்பு. அதனால என்ன அர்த்தம் அப்படின்னா பெருமாள் அசுரால் எல்லாம் அடிச்சார், ஏன் அடிச்சார், நல்லா தேவதைகளை காப்பாற்றுறதுக்கோசரம், நம்மளெல்லாம் காப்பாற்றுறதுக்கோசரம். அந்த மாதிரி நம்மளுக்கு மோட்சம் கொடுத்து நம்மளுடைய எதிரிகள் யார் என்ன, நம்ம பாபங்கள் தான், அந்த பாபங்கள் எல்லாம் போக்கடிச்சு எந்திரமான் என்ன பண்ணுவான், நம்ம பரிபூர்ணமாக அனுபவிப்பான். அதனால அவனை உபாசனம் பண்ணணும், அந்த உபாசனத்தை முக்திலாபாய முக்தி அடையணும். அதுக்கோசரம் சொல்றேன். அது எப்படி தெரியுமோ, அவன் சொன்னது என்ன, தத்துவஞானம். குரு சொல்ற, குரு சொன்ன தத்துவஞானம், பிரம்மத்யான மோக்ஷா அப்படிங்கிற பிரம்மம் ஒண்ணுதான், அதை தெரிஞ்சுட்டோம்னாக்க மோக்ஷம் வந்ததும். பிரம்ம ஏகத்துவ விஞ்ஞான பிரம்மம் ஏகமா இருக்கு, அதை தெரிஞ்சுட்டோம்னாக்க வந்து மோக்ஷம் வந்துடும் அப்படின்னு இருக்கு. அதனால அதுவே போறோம்ன்ற வாக்கியார்த்த ஞானத்தை மோட்சம், அது ஒரு நாள் போருமே சுவாமி கேட்கிறார், ஒரு நாள் போருமோ, ஒரு வார்த்தை குரு உபதேசிச்சார் அப்படின்னாக்கா நீங்க மோட்சனை போயிட்டே இத்தனை ஆயிட்ட, அப்ப எதுக்கு சாப்பிடுறேன், எதுக்கு சாப்பிடுறேன், போதனை கூட பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த உடம்பே பொய்யாச்சு, பொய்யான உடம்பு கோசனம், பொய்யான ஆகாரத்தை, பொய்யான சாப்பிடுற கிரியினால
பொய்யான திருப்தி உண்டாகும். நமக்கு என்ன இருக்கு? எல்லாம் நித்தியா இருக்கு, எல்லாத்தையும் ஒப்புறேன், சாப்பிட நிறுத்தியா கேட்கிறேன். அதனால போஜனாளர்களையும் ஏன்னா வந்து தத்துவஞானம் வந்துருக்கேன், அதனால ஒப்புடு அப்படின்னு பரிகாசம் பண்றார் ஆச்சாரியார். அதனால யாவஜீவம் நம்ம எவ்வளவு நாள் ஜீவிச்சுட்டு இருக்கோமோ அவ்வளவு காலமும் நாம யோகத்தை அனுஷ்டிக்கணும், பாகத்தை அனுஷ்டிக்கணும். நாலாத்தியாயம் பாதத்துல சுலபரன் சூத்திரக்காரர் முதல் பாதத்திலே தாக்க போற இந்த மாதிரியாக நாம வந்து ஒரு வாட்டி பண்ணணுமா, ஜோதிஷ்வம் யாகம் பண்றான், ஒரு வாட்டி பண்ணான்னாக்கா அவனுக்கு சொல்லும் கிடைச்சிடும். அந்த மாதிரி ஒரு வாட்டி உபாசனம் பண்ணா போறோம் அப்படின்னா ஒரு வாட்டி கிடையாது, பலவா பலவாள் பண்ணணும், பலவா பலவா பல பல நாள் அதிகவா பலவாரம் பண்ணணும், நிறைய வாட்டி பண்ணணும். நிறைய வாட்டின்னா எவ்வளவு நாள், ரெண்டு நாள் பண்ணாலும் நிறைய வாட்டி தான், நாலு நாள் பண்ணாலும் நிறைய வாட்டி தான், இருபது நாளும் ரெண்டு நாள். அதுக்கு என்ன இது நியதி அப்படின்னு கேட்டுண்டு அதுக்கு சொல்ல போற சூத்திரக்காரர் ஆப்ரயாணாத்திரம் சொல்ல போற ஆப்ரயாணார். இங்கே மகா பிரஸ்தானம் நமக்கு வரும், நாம எப்ப கிளம்புவோம் அது பரியந்தம் நாம சொல்லணும் பண்ணிட்டு இருக்கணும். பார்த்தோம் நம்ம மோட்சத்துக்கு கிளம்புறோம் பாருங்க, இங்கேந்து இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டு நாம எப்ப கிளம்புவோமோ அது பரியந்தம் பன்னெண்டே இருக்கணும். இதுதான் நம்ம சுரூபம், இதுதான் நம்ம சுரூபம். இந்த சுரூபத்தை விட்டுட்டு நம்ம மீறக்கூடாது. அதனால எப்பொழுதும் பண்ணணும். அப்படி சொன்னதுனால இப்ப என்ன எடுத்துன்னா தத்துவஞானாத்து மோக்ஷான்னு சொன்னான் பாருங்க, அவனுடைய கண்டனம். உபாதனமே பண்ண வேண்டாம்னு சொன்னானே அவனுடைய கண்டனம். ஏகதேசிகள் கண்டனம், கர்மாக்களையும் அனுஷ்டிக்கவானான்னு சொன்னான் அவனுடைய கண்டனம். அது மாதிரி தத்துவஞானத்துல விரோதத்தெல்லாம் சொன்னா சகிக்க பேர் அவனுடைய கண்டனம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இங்க சொல்லப்பட்டுதான் எடுத்தது, எல்லா விஷயங்களும் இங்க சொல்லியா எடுத்து, எல்லா விஷயங்களும் சொல்லியா எடுத்து. ஆகவே இதுதான் நம்ம சித்தாந்தம். அதனால இப்போ பிரம்ம வித்யா உபாசனங்கள் அது எப்படி பண்ணணும்ன்றதுனா பிறகு சொல்ல போற என்னென்ன வித்தியைகள் அதுகளுக்கெல்லாம் ஒரே வித்தியா ரெண்டு சாக்கு இருக்கு, சாந்தோக்கிய சாக்கு தைத்திரிய சாக்கு ரெண்டு புருஷ புருஷ வித்தியன்னு ஒண்ணு இருக்கு, புருஷ வித்தியன்னு இந்த மாதிரிலாம் எத்தனையோ இருக்கு. அதற்குள்ள இது ஒரே வித்தியா இல்ல வேற வேற வித்தியா, அதுக்கெல்லாம் என்னென்ன இது கைய இருக்கு, இது அத்தனையும் சொல்லணும். எல்லாம் 26 அதிகரணங்கள், 64 சூத்திரங்கள், 24 அதிகரணங்கள், அதிகரணங்கள், 64 சூத்திரங்கள். இந்த அதிகரணம் பாருங்க, இந்த பாதத்துல உண்டுதான் அதிக சூத்திரங்கள் இருக்கு, இந்த பாதத்துல உண்டுதான் அதிக அதிகரணங்கள், மீதி எல்லாம் குறவா 64 இங்க. அதே மாதிரி 52 2 மூணாம் பாதம் 31 சூத்திரம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி சூத்திரங்கள்ல சங்கைகள் இதுதான் அதிகமான இது. அது அதனால இத வந்து என்ன இது பார்த்துக்குவோம் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த பாதத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்றேன். இப்ப பாருங்க, சத்யஞானான வித்தம் ஹிததம மனகம் மோக்ஷமானஸ்ய வக்தும் சத்வே நித்ரூய தர்க்கஜ்வர ஜனிதமஹா சன்னிபாத பிரலாபம் நிஷ்பண்ணே தத்வபோதே நகிமபி விதுஷா சுவாத்யமித்யு க்ருணத்யா யாவத் ஜீவானுவர்த்தியம் மரரிப்பு பஜனம் முக்திலாபாய பக்தி. தத்துவஞானம் வித்தம், தத்துவஞானம் நமக்கு தத்துவஞானம் வந்துட்டோன்னு அதுக்கு அனுகுணமாக, அதுக்கு அனுகுணமாக ஏன்னா
நித்திய சம்பந்தம்னா நமக்கு தெரிஞ்சுடுறது. தத்துவஞானத்துக்கு சம்பந்தமானது இது, சம்பந்தத்தை உடையது எது என்ன, உபாசனம். மோட்சமானம், முக்தியை அடைய போவேன், எனக்கு வேணும் மோட்சம் ஆனோம்ன்ட்டு. அதுக்கோசம் நம்ம எல்லா சரணாகதி பண்றோம். நம்ம எல்லாருக்குமே மோட்சம் முக்கியம், அதனால சரணாகதிய நாம பண்றோம். அதனால தத்துவஞானம் வந்துட்டு பண்ணிக்கிறோம். அதுக்கோசம் இங்க மோட்சமானசிய தத்துவஞான வித்தம் அனகம் தோஷமற்றது. அதனாலதான் ஹிதம் சரம் ஹித தமம். ஹிதம் அதெல்லாம் ஐஸ்வர்யம், அதெல்லாம் நஸ்வரம். ஹித தரம் கைவழியம். கைவழித்து ஆசைப்பட்டோம்னு கொஞ்ச நாள் அதுவும் அடுத்துலாம். ஆனா ஹித தமம் இருக்கு பாருங்கோ, அது மோட்சத்துக்கு பண்ணக்கூடிய அது பண்ணினோம்னா அடுக்கவே அடுக்காது. எப்பொழுதும் அனுபவிக்க அனுபவிக்க ஆறாவதே அரியலம் சொல்லும் பாருங்க, அந்த மாதிரி ஆறாவது அமுது. அது எவ்வளவு அனுபவிச்சாலும் அந்த அமுதுவானது கழிக்காது, திகட்டாது, அப்படிப்பட்டது இது. அதனால சிதநமமான தோஷமற்ற உபாசனம் அது சொல்லணுமா, அது சொல்றதுக்கு இது வந்தது. உடனே தத்துவே நிர்போய, தத்துவே தத்துவம் வந்துருச்சு நமக்கு. ஆனா அதுல எந்த தத்துவத்தை என்னென்ன நிர்தூய, எதை அது தூஷிக்கிற, தர்க்க தர்க்கமாக ஒரு ஜுரம். அந்த ஜுரத்திலிருந்து வந்தது என்னது, ஜுரத்திலிருந்து வந்தது என்னது என்னக்கா, மகாசன்னிபாதம். மோகம் இல்லை, மகாமோகம், பெருமயக்கம். அந்த மயர்வர், மயர்வு, அப்படிப்பட்ட ஒரு மயக்கம். திருமாவளவன் பண்ண மயர்வர மதிநலம் அருளினன் யவனவன். அதனால மயர்வு அற பேரப்பட்ட மயக்கம். அந்த மயக்கம் அருந்து போற மாதிரி நமக்கு அனுகிரகிக்கிறான். அதுதான் இது. அதனால அந்த மகாசன்னிபாத பிரலாபான், மகாமயக்கங்கள், பெரிய பெரிய மயக்கங்கள், அந்த மயக்கத்திலிருந்து உண்டான பிரலாபங்கள் சேத்ராவெல்லாம் எதையோ தப்பு தப்பா சொல்றாரே குறுக்கு புத்தியினால எல்லாம் அந்த மாதிரி பிரலாபங்களே நிறுத்துவோய. தத்துவ விஷயத்துல என்னென்ன விரோதம் பண்ணா, பரதத்துவம் எதுன்னு விரோதம் பண்ணா, பரதத்துவமே ஒண்ணு இல்லைன்னு ஒரு விரோதம் பண்ணா, அதே மாதிரி கல்யாண குணம் இல்லைன்னு விரோதம் பண்ணா, அதே மாதிரி பெருமாள் இருக்கு ஆனால் பெருமாள் உபாதான காரணத்தும் கிடையாதுன்னு சொல்லி சொன்ன தத்துவத்தை விட்டுட்டு பரமான காரணத்தை எடுத்துட்டா, லோகாயதிக வாதம் பண்ணா, பௌத்த மதங்கள் எல்லாம் பண்ணா, இந்த மாதிரிலாம் பண்ணா பாருங்க, இது அத்தனையுமே நிறுத்தோய. இதனாலதான் மயக்கம் வருது. மயக்கம் வந்ததுன்னாக்கா மாயையா அபகிருத ஜானாகலாம் சொல்ற பெருமாள். அபகிருத ஞானம், ஞானம் இருக்கு நமக்கு, ஆனால் அபகரிக்கப்படுகிறது. உபன்யாசம் எத்தனையோ பேர் உபன்யாசம் பண்றா, எல்லா உபன்யாசத்தையும் கேட்டுண்டு சீர்ந்து வச்சு பாருங்க. அதை விட்டுட்டு ஒருத்தர் சொல்லிட்டாக்கா அவர் தான் எனக்கு தெய்வம், அவர் சொல்றது தான் சரின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நமக்கு முக்கியம் யாரு, சுவாமி தேசிகன் வழி வந்தவா, எந்தர்மானார்கிட்ட சுவாமி தேசிகனுக்கு வந்தது ஞானம். ஏன்னா இது மடைப்பள்ளி மனம், மடைப்பள்ளி மனம் வந்த ஞானம். மானியம் யதீஸ்வர மகானது சம்பிரதாயம், கிடாம்பி ஆச்சான் புனதார்த்தி ஹரன், அவருக்கு திருநாமம் என்ன அழகான பேர் பாருங்க, புனதார்த்தி ஹரன், புனதார்த்தி ஹரன், அப்படிப்பட்ட மகான் கிடாம்பி ஆச்சான். அப்பிள்ளாவுடைய கொடுத்தாக்கார் அந்த மகான் எம்பெருமானாருக்கு மகான் மதுகர துஷதாச்சவர், அப்படிப்பட்ட மகான் அந்த சுவாமியிட்டேந்து வந்தது, மடப்பள்ளி மனம் வந்தது. அந்த தத்துவத்துக்கு விரோதமாக யாரு சொன்னாலும் தள்ளிடுங்கோ, யாரு சொன்னாலும் தேவையில்லை. அந்த தத்துவம் சொன்னதுதான் சுவாமி தேசிகன் சாட்சியம், அந்த தத்துவம் என்னதான் சுவாமி தேசிகன் அனுகிரகிச்சது. அதனால அந்த தத்துவத்துக்கு விரோதமாக யாரு சொன்னாலும் அது நமக்கு தேவையில்லை. அதனால அந்த மாதிரி இதெல்லாம் நிறுத்துவோய, எல்லாத்தையும் தூணம் பண்ணிட்டார், எல்லாத்தையும் அழிச்சுட்டார், அழிச்சு சூத்திரக்கார சூத்திரக்கார அழிச்சுட்டார். நிஷ்பண்ணே தத்த போதே, தத்த போதை வந்துருச்சு. ஆனா சில பேர் என்ன பண்ணானா, விதுஷா இந்த வித்வான் இருக்கானே தத்துவஞானம் முறையவன், அவன்
ந கிமபி சாத்தியம். அவனால அந்த வித்வானால பிரம்மத்தால ஞானம் வந்துருது, அவனால ந கிமபி சாத்தியம், எதுவுமே பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் கர்த்தவியம் உபாசனம் அதிகமோ சபத்தியோ எதுவுமே நித்தியமோ நைமித்தியமோ எந்த கர்மாவும் கிடையாது, எந்த கர்மாவும் அனுப்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றா சில பேர். இது முக்கிரணத்தியா இந்த மாதிரி சொல்றா பாருங்க, அவாளுக்கோசரம் அவ இந்த மாதிரி சொல்றவாளுக்கு அப்படின்னு அர்த்தம். சில பேர் சொல்றாளா அப்படி சொல்றாளோ அவன கோஷம் பண்றான், கோஷம் பண்றாளாம் பண்றான், கர்மாவே அனுப்பிக்க வேண்டாம் படைபெடுத்தோம் சேர்த்து அவா கர்மாவே வானான்னு சொல்ற அத்வைதிகள் பாஷ்யக்காரரோ அவசியம் கர்மாவை அனுப்பிக்கணும்னு சச்சிருக்க. ஆனா ஸ்ரீவிஷ்ணா கர்மாவே அனுப்பிக்கிறது இல்லை, நிச்சயப்படி சந்தியாவந்தன மண்டலம் அதுவே பெரிய விஷயமா இருக்கு. சந்தியாவந்தன ஒழுங்கா மண்டலம் அதுவும் கிடையாது, சந்தியாவந்தன் ஒழுங்கப்பட்டேன்றா ஸ்ரீவிஷ்ணா. ஆனால் கர்மாவே வேணாம் சாதிச்சவர் சங்கராச்சாரியார், அவளோ நிச்சயப்படி யாகம் பண்ணிட்டு இருக்கா. வேதாத்தியனம் பண்ணதுக்கு என்ன பலன்னா அக்னிஹோத்திர பலாவேதா, வேதாத்தியனம் பண்றதுதான் எங்க சுரூபம், அத்தியனம் பண்ணிட்டே இருக்கா. காஞ்சி பெரியவர் இருந்த சந்திரசேகரேந்திர சரஸ்வதி அத்தியனம் எங்க பண்ணாலும் அவளுக்கு அள்ளி எழுதி கொடு அப்படின்னு, அத்தியனம் பண்றவாளுக்கு பணத்தை வாரி வாரி கொண்டோ, அவளுக்கு பணம் கொடுக்கறதுதான் வசதி அப்படின்னு. அதே மாதிரி அக்னிஹோத்திரம் பண்ணாக்கா நித்யாக்னிஹோத்திரம் பண்ணாக்கா அவளுக்கும் பணம் கொடு, ஏன்னா கர்மா விடாம இருக்கப்ப அதை நம்ம சுருக்க முடியும் அப்படின்னு அவருக்குள்ளே வடைபிடிச்சுவாங்க. அதனால அவ அனுஷ்டிக்கிறா, ஆனா அனுஷ்டிக்க வேண்டாம்னு சொல்லிட்டா நாமளோ. ஆனா அவ பிரபத்திய உபாதனமா பண்றதில்லை, நமக்கு வேணும், நமக்கு பிரபத்தி பண்ணுறது எல்லாத்தையும் விட்டுட்டு நித்யானுஷ்டானம் சந்தியாவந்தனம் அந்த மாதிரி அஷ்டாட்சரம் சரணாகதி மந்திரம் சரணஸ்வரமும் பண்ணிட்டு இருக்கோம். சில பேர் என்ன பண்ணலாம் பண்ணிட்டு இருக்கோம், ஆதார சக்தி அமிர்தம் அந்த மாதிரி இது தேவரிஷி காண்டரிஷி சுத்திரம் பிரம்மயம் வைசுதேவம் இதெல்லாம் சென்றிருக்கோம். ஆனால் அவாதான் அதெல்லாம் நிறைய பண்றா, ஆனா அவ உபாசனமோ கர்மாவதும் பண்ண வேண்டாமோ அவ சொல்றா. அப்படி என்ன இருக்கா, அவளுக்கோசரம் அவளுக்கும் மோட்சமானவை சூத்திரக்காரன் அவசியம். என்னென்ன இவாளும் நம்ம சூத்திரத்துக்குலாம் வியாக்கியானம் பண்றா, நம்ம சூத்திரத்துக்கு இவாள் வியாக்கியானம் பண்ணா கூட இந்த மாதிரி பண்றாளே, இந்த மாதிரி வாழ் கிரகிக்க கூடாது. இவா இவாளுக்கும் மோட்சம் வரணும், ஆச்சாரியாவுடைய திருவுள்ளை தான். அவ கிட்ட எத்தனை சிஷ்யா வந்தாலும் தப்பு பண்ணவாளோ சரி பண்ணவாளோ எல்லாருக்குமே பரம கிருபையை அனுகிரகிக்கிறது தான் அவளுடைய சுரூபம். செய்யலாம், சிக்ஷிக்கலாம், சிக்ஷிச்சுட்டு வேஷம் காமிக்கூடாது, சிக்ஷிச்சுட்டு அவளை பரிபூர்ண அனுகிரகம் பண்ணணும். அப்படி அனுகிரகிப்போ ஆச்சாரியர் யாசருக்கு பேரு, வேதாச்சாரியர் பேரு. வேதாச்சாரியர் போய் யாருக்காவது விரோதம் பண்ணுறார், அவர்தான் வேதத்தெல்லாம் திருச்சி குறிச்சி எல்லாம் பண்றேன், 18 புராணங்கள் அனுகிரகிச்சேன், மகாபாரதத்தை அனுகிரகிச்சேன், அந்த மாதிரி இந்த பிரம்மசூத்திரங்கள் அனுகிரகிச்சு பரிபூர்ணராகிட்டார். அப்படிப்பட்ட மகான் எல்லாருக்கும் உபாசனம் வேணும், எல்லாரும் உபாசனத்தை பண்ணி மோட்சத்தை எல்லாரும் அடையணும்னு ஆசையாம். அதுக்கோசரம் யாவஜீவான வத்தியம், யாவஜீவன் எப்பொழுதும் ஒரு நாள் நாலு நாள் பத்து நாள் கிடையாது, எப்பொழுதுமே உபாசனம் பண்ணிட்டே இருக்கணும். நமக்கு பல தசை, நம்ம சரணாகதி அனுப்பிச்சுடவே அது பல தசை, எந்திரமான விஷயமாவே எல்லாத்தையும் பாருங்கோ அப்படின்னு பல தசையா நம்ம சொல்றோம். ஆனால் பக்தி யோக நிஷ்டனுக்கு அதுதான் உபாயம், யாவத் ஜீவான் வத்தியம் முரரிப்பு பஜனம். முரரிப்பு அந்த முரரிப்புன்னு யாரு, பெருமாள் முரனுடைய சத்ரு, அந்த முரவிப்புனுடைய பஜனம் உபாசனம். அந்த உபாசனத்தை முக்கிய லாபாய எல்லாருக்கும் மோட்சம் வரணுமா, எல்லாருக்கும் ஒரு சேதனா பிறந்துட்டாக்கா அந்த சேதனனுக்கு என்னைக்குமே பணம் புருஷார்த்தம் கிடைக்கணும்.
அந்த பரம புருஷார்த்தம் கிடைக்கணும்னாக்க அதுக்கு இந்த இது வேணும், உபாசனம் வேணும். எந்தரமான விஷயமான உபாசனம், அவனே பரதேவத்தை. அந்த பரதேவத்தையான எந்தரமான விஷயமான உபாசனத்தை அனுஷ்டிச்சே ஆகணும். அதுக்கோதான் சகல் வேகம் வத்த என்ன யாவதாயுஷம் பிரம்மலோகம் அபிசம்பதி என்ன உபநேதத்தையே சொல்லிடுச்சு. யாவதாயுஷம் ஏவம் வர்த்தேன் அப்படியே இருந்து உபாசனத்தை எப்பொழுதும் அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் பிரம்மலோகத்தை அவன் அடைவான், எந்திரமான ஆனந்தமா அனுபவிப்பான். உபநேதத்தையே சொல்றதே சொல்லக்கூடாது. அதனால யாவஜீவம் இந்த முதலுக்கு பஜனம் விஷயமான முக்தி எல்லாரும் அடையணும் அப்படின்றதுக்கோசரம் இந்த பக்தி அனுகிரகிக்கிறார் அருள்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் பாருங்க. தத்துவஜானானவித்தம் ஹிததம மனகம் மோக்ஷமானஸ்ய பக்தம் தத்தே நிர்தூய தர்க்கஜ்வர ஜனித மகாசன்னிபாதத்ரலாபான் நிஷ்பன்னே தத்வபோதே நகிமபி விதுஷா சாத்யமித்யுத்கிரணப்யா யாவஜ்ஜீவானவர்த்தியம் மரவிதுபஜனம் நித்யலாபாய வக்தி கவிதாக்கியதும் மாய கல்யாண குணஜாயனே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ் என்னுடைய அடியேன் விஷயம் சொல்றதோ என்னுடைய இது போல சொல்றதுன்னு சொல்ல வரல அபராஷம் பிரார்த்திக்கிறேன். ஏன்னா தேவையில்லாத விஷயம் அடியன் சொன்னது என்னன்னாக்க நாராயண பரத்தம் நமக்கு முக்கியம். அதுக்கோசரம் தான் அதை வச்சுன்னேன். எதையும் தவறாக வச்சுக்காம அனுப்பி வைக்கணும் நான்.